வணக்கம் ஆண்டவரே வணக்கம் அன்புக்குரியவர்களே திருவழிபாட்டின் நேற்றைய அதிகாரத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்த்துவிட்டு அடுத்த அதிகாரத்திற்கு செல்வோம் வீழ்ந்தது அதனால் ஏழாயிரம் பேர் இது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒரு எண்ணிக்கை உருவகம் ஏழாயிரம் ஒரு சில பேர் இறந்தார்கள் அது நிறைய பேர் இறந்தார்கள் அப்படின்றது அடுத்தது எஞ்சினோர் அச்சம் மேலிட்டவர்களாய் விண்ணக கடவுளை போற்றி புகழ்ந்தனர் எஞ்சினோர் நம்பிக்கை உள்ளவர்கள் பழைய ஏற்பாட்டிலும் அந்த அந்த சிலை வழிபாட்டிலேயே போய் பழகி போய் உழன்று போன யூதர்களை விட்டு எஞ்சி இருப்பவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதே மாதிரி எஞ்சினோர் அச்சம் மேலிட்டவர்களாய் இங்க பாருங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் சரி இந்த கடுமையான ஒரு ஒரு அவர்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள் நம்பிக்கை இல்லை ஆனா நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு சூழலை பார்க்கும் போது கடவுளை புகழ்ந்தார்கள் போற்றினார்கள் இவ்வாறு இரண்டாவது கேடு வந்து கடந்து விட்டது இதோ மூன்றாவது கேடு விரைவில் வர இருக்கிறது அப்படின்றார் அப்போ இது வந்து கேடு அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல இதுல எங்க நம்ம கேடு பார்த்தோம்னு சொன்னா இறை மக்களை பொதுவாக துன்புறுத்துகின்ற ஒரு சூழலை பார்த்து அதே நேரத்தில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டாலும் அழிக்கப்பட்டாலும் அழிந்து விடுவதில்லை முழுமையாக உயிர்க்க பெறுகிறார்கள் என்ற கதையோட முடிக்கிறார் இது ஒரு நம்பிக்கை செய்திதான் அதே சமயத்துல இதுல வந்து கேடு என்ன வருதுனாக்க இந்த இந்த முதல்ல பாருங்க இந்த யூத கேடு இருக்கு பாருங்க யூதர்களுடைய துன்புறுத்துதல் இதான் இங்க பேசுறது முழுக்க முழுக்க ஆமா யூதர்கள் திருச்சபையை அன்று எப்படி துன்புறுத்தினார்கள் தான் இருக்குது நம்பிக்கையற்ற யூதர்கள் எல்லா யூதரும் சொல்ல முடியாது ஏன்னா பேதுரு பவுல் எல்லாமே யூதர் தான் இல்லையா மாதா யூதர் தான் எல்லா யூதரம்ல நம்பிக்கையற்ற யூதர்கள் இப்ப அத ரெண்டு கேடா சொல்லி அது போயிடுச்சுப்பா இப்ப மூணாவது கேடு தொடங்குனாக்க கடைசி கேடு கடைசி கேடுனா கடைசி அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த திருவிழிப்பாட்டு நூலின் முதல் பகுதியை முடிக்கிறார் இப்ப திருவழிப்பாட்டை வந்து நம்ம வந்து நாளா பார்க்கிறோம் ஒன்னு முன்னுரை பகுதி முதல் அதிகாரம் அடுத்தது அறிமுக பகுதிகள் இரண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் நாலாவது அதிகாரம் அஞ்சாவது வரை அதிகாரம் வரையிலும் அறிமுக பகுதி பிறகு அழிவு காட்சிகளின் முதல் பகுதி அதான் மூன்றாம் பகுதி ஆறுல இருந்தே இந்த பதினொன்னாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வரையிலும் சரி இந்த பகுதி வருகிறது அப்போ முன்னுரை பகுதி அறிமுக பகுதி பிறகு அழிக்கும் அழிவு பகுதின்னு பார்க்கிறோம் இப்போ அடுத்தது அந்த இந்த உச்சநிலை பகுதி அதான் பதினொன்று அதிகாரத்தில் பதினஞ்சு முதல் அந்த இருவத் இருபது வரையிலும் வந்துட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வந்து அது வந்து முடிவுரை பகுதி சரி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு முடிவுரை பகுதி இப்ப ரெண்டாவது பகுதியின் தொடக்கத்தை முன்னுரையில என்ன பண்ண போறாருன்னா அந்த பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வருஷனம் வரையிலும் இது ஒரு பாட்டை எழுதுறாரு சரி ஏன் பாட்டை எழுதுறாருன்னா இதனால நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் இதனுடைய அமைப்பே ரொம்ப பிரமாதம் இது எதில் முடிய போது இந்த ரெண்டாவது பகுதி பன்னெண்டாவது அதிகாரத்திலேருந்தே எதில் முடிய போகுதுன்னா தீமை முற்றிலும் அழிக்கப்படுவதை முடிய போகுது துன்பத்தில் இடர்பாடுகள் போராட்டத்தில் பிடிபட்டு இருக்கிற அந்த கதாநாயகியாக இருக்கிற திருச்சபை விடுவிக்கப்பட போகிறது அப்போ அது வந்து என்ன சொல்கிறோம் மகிழ்ச்சிக்குரிய முடிவு காமெடி இல்லையா அப்போ மகிழ்ச்சிக்குரிய முடிவை கொடுப்பவர் யார் கடவுள் அப்போ அந்த கடவுளுக்கு போற்றி புகழ்ந்து ஒரு பாட்டை முன்னுரையாவே கொடுக்கிறார் சரி இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த நேச்சர் அந்த தன்மையை இந்த பாட்டில் பார்க்குறோம் நிகழ்ச்சியினுடைய தன்மை என்ன இது அழிக்கப்பட்டாலும் கடைசியில் வந்து கிறிஸ்தவர்கள் வெற்றி போகிறார்கள் அந்த வெற்றி பெற பெறப்போவதற்கு கடவுளுக்கு புகழ்ச்சி சொல்லணும் பாடணும் இல்லையா அந்த பாட்டு தான் இது இது வந்து இன்னொரு வகையில் சொல்லுவாங்க அறிஞர்கள் நம்ம எல்லாம் சொல்றாங்க அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க இது ப்ரீ ப்ரீ டேஸ்ட் டேஸ்ட் ஆஃப் ஆஃப் தி எண்டு அப்படின்னா அந்த முடிவின் முன்சுவை முன்சுவை முடிவின் முன்சுவல் அப்படின்னு இதை படிக்கும் அந்த மனநிலையில படிச்சாதான் இதை புரிஞ்சுக்குவோம் ஏழாவது தொடங்குது எக்காலம் ஏழாவது வானதுதர் எக்காலம் முடங்கினார் உடனே விண்ணகத்தில் உரத்த குரல் ஒன்று எழுந்தது உலகின் ஆட்சி உரிமை நம் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய மெசியாவுக்கும் உரியதாயிற்று இங்க ஆண்டவர் என்பது எல்லாமே கடவுள் இறை தந்தையை தான் குறிக்குது அடுத்தது மெஸ்ஸியா மெஸ்ஸியானா இயேசுக்கு உரியது அடுத்தது கடவுள் கடவுள் திருமண் தங்கள் அரியணைகளில் அமர்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள் அது அந்த இறைமக்கள் மக்கள் நாம் விழுந்து வணங்கினாங்க பிறகு கடவுளாகி ஆண்டவரே எல்லாம் வல்லவரே இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலானீர் வேற்றினத்தார் இந்த விஷயம் பதினேழாவது வசனமே முன்பு பல முறை சொல்லப்பட்ட கடவுளுக்கு சாத்தி சொல்லப்பட்டது அதான் பதினெட்டு வேற்றினத்தார் சினந்தெழுந்தனர் உமது சினமும் வெளிப்பட்டது இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளர்களாகிய இறைவாக்கினர்கள் இறைமக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று பாடினார்கள் இதுதான் முன்னுரை முடிவு முடிவுகளை வரப்போகிற காட்சிகளுக்கு அல்லது அந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரை என்னன்னா வேற்றுநத்தால் சினந்தெழுந்தன அதாவது எதிரிகள் சிணந்த ஆனால் கடவுளே ஆண்டவரே நீ விடவில்லை உமது சினமும் வெளிப்பட்டது இறந்தோருக்கு தீர்ப்பளிக்க பணி வரப்போகிறது இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் பணியாளர்களாகிய இறைவாக்கின இறை பணியாளர்கள் எல்லாருக்கும் இறைவக்கள் உமக்கு அஞ்சு வாழ்கின்ற அஞ்சு என்ற வாழ்கின்ற சிறியோர் பெரியோர் அனைவருக்கும் கைமாறு கொடுக்க அப்ப அந்த கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பெருமையா கைமாறு கொடுக்க வந்துட்டீங்க உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது விட்டது உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் இது நல்ல ஒரு வார்த்தை நிறைய பேர் உலகத்தை அழிக்கிறாங்க சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டுமல்ல அது மட்டும் இல்ல சுற்றுச்சூழல் பாதிப்பு இயற்கை அழிவுனால மனிதர்கள் அழிக்கப்படுகிறோம் ஆடு மாடுகள் அழிக்கப்படுது அதனால இல்ல இன்னும் நிறைய அழிவு இந்த மாதிரி தங்களுடைய சுயநலத்தால் உலகத்தை அழிக்கிறாங்க பாருங்க அவங்களெல்லாம் கடவுள் அழிப்பார் இது ஒரு விதமான ஒரு எக்கலாஜிக்கல் திங்கிங் சொல்றோம் அந்த காலத்திலேயே முதல் நூற்றாண்டுலேயே கடவுளுடைய கிருபையால் இந்த ஆசிரியர் எப்படி எழுதியிருக்கிறாரு அந்த வார்த்தையை நம்ம நல்லா படிச்சு பாக்கணும் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும் உலகை அழிப்பவர்களை இங்கே பாருங்க எக்கனாமிக் வார் என்றும் இல்ல இன்னைக்கு வந்து நியூக்ளியர் வார் அப்புறம் இதெல்லாம் சுயநலத்தால் வருகிறது எதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம் இல்லையா நிறைய தேவையில்லாம சண்டை போரு போர் விமானங்கள் உருவாக்கப்படுகிறது உலகை அழிப்பவர்களை கடவுள் ஒரு நாள் அழிப்பார் பார்த்திருக்கோம் என்று பாடினார்கள் அப்பொழுது அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது மின்னலும் பேரறைச்சலும் நிலநடுக்கடி முழக்கமும் நிலநடுக்கமும் கல்மழையும் என்ன அப்படின்னா அந்த நேரத்துல கடவுளுடைய வெளிப்பட்டது அந்த பிரசன்னத்தினுடைய தான் கோவிலில் உள்ள உடன்படிக்கை பேழை உடன்படிக்கை பேழை கடவுளை குறிக்க அந்த பிர குறிக்கின்ற ஒரு மிக பெரிய ஒரு அடையாளம் நமக்கு அந்த நேரத்துல அந்த கடவுளினுடைய பிரசனத்தை குறிப்பதற்கு பேரிச்சல் இடிமுழக்கல் நடக்கின்ற அந்த அந்த இயற்கை சக்திகள்லாம் சேர்ந்து கடவுளுடைய பிரசனத்தை அறிவிக்கிறது அப்படின்னு முடிக்கிறாரு சார் இது வந்து முடிவுன்றதை விட வருகின்ற செய்திக்கு இது ஒரு தொடக்கம் ரெண்டு தொடக்கமா பார்க்கிறோம் ஒன்னு கடவுளை போற்றினார்கள் ஏன் கடவுளை போற்றினார்கள்னா இப்ப பெரிய மாட்சிமை நிறைந்த செயலை செய்ய போறாரு கடவுள் அடுத்தது இரண்டாவது பகுதியில் இருந்த பாட்டுல பாத்தீங்கன்னா என்ன கடவுள் செய்ய போறார் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தா தீயவர்களை அழிக்க போறாரு நம்பிக்கையோடு அவரோ அவரிடம் இருந்தவர்களை கைமாறி கொடுக்க போறாரு உலகத்தை அழிப்பவர்களை அவர் அழிப்பார் உலகை அழிப்பவர்களை அவர் என்று நம்ம பார்க்க இந்த பின்னணியில நாம் வந்து அடுத்த பகுதியை து பார்க்கும்போது நிறைய செய்திகள் நமக்கு தெளிவாகும் ரொம்ப நன்றி ஆண்டவரே இப்போ இந்த பதினோராவது அதிகாரத்தில் பல்வேறு செய்திகளை உங்கள் வழியாக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அன்பு நெஞ்சங்களே ஆயர் அவர்கள் இந்த பதினோராம் அதிகாரத்தில் நான் முதலில் கேட்ட அந்த இரு சாட்சிகள் இந்த கேள்வியிலேயே கேள்வி சரியில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது இரண்டு என்பது இரண்டு அல்ல என்று ஆயர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார் அதற்கான சரியான விளக்கத்தையும் ஏற்கனவே இருந்த விளக்கத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த இரு சாட்சிகள் என்பது யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்பதை பற்றியும் நடைமுறையில் இப்போது உழவி வருகின்ற சிந்தனைகளையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஆனால் அவை அனைத்தும் சரியான விளக்கங்கள் அல்ல என்பதை நமக்கு கோடிட்டு காட்டி சரியான விளக்கம் எது என்பதை நமக்கு தெளிவாக உதாரணங்களோடு புரிய வைத்து காட்டியிருக்கின்றார் இறுதியாக ஏழாவது எக்காலம் அந்த முழங்குகின்ற அந்த வேளையில் வரவிருக்கின்ற உச்சகட்ட அந்த காட்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளை நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் அன்பு நெஞ்சங்களே திருவழிபாட்டின் நூலின் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம்